சேனல் இருக்கும் என் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என் இனிமையான ஒரு வணக்கமா. நான் உங்கள் கோவை மீரா. நிறைய பேர் கேட்டிருக்கீங்கம்மா, ஏன் சரியாக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்துச்சுமா, அதனால தான் வீடியோ போட முடியல. அப்பப்போ நாங்கள் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக இனிமேல் நாங்கள் வீடியோ தொடர்ந்து போடுவோம். எங்களோட வீடியோவுக்கு தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில கவிதைகள், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கவிதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டைப் பண்ணி உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுங்க, சரிங்களா? வாங்க ஒரு சில கவிதைகள். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என்று தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, ஒரு நாள் உலகை விட்டு பறந்து செல்வதுதான் நம் வாழ்க்கை. எதையும் பொறுத்து கொள்ளும்போது நம்ம வந்து நல்லவங்களாக தெரியும். எதையும் பொறுத்து கொள்ளும்போது நம்ம நல்லவங்களாக தெரியும். எதிர்த்து கேள்வி கேட்கும்போது தான் நம்ம அவங்களுக்கு கெட்டவங்களாக தெரியும். அதுக்காக எதிர்த்து கேள்வி கேட்கும்போது தான் நம்ம அவங்களுக்கு கெட்டவங்களாக தெரியும். அதாவது ஒருத்தர் நம்மளை நல்லவங்கன்னு சொல்கிறதுக்காக எல்லா கெட்டதுக்கும் நம்ம தலைவணிஞ்சு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம தலை குனிஞ்சு போகிற இடத்துல தலை குனிஞ்சு போகணும். அது நம்ம மேலே தப்பு இருந்தால் மட்டுமே. அதனால் நம்ம ஒருத்தவங்க நல்ல விதமாக நம்மளை சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுற கெட்ட செயலுக்குள்ள நம்ம தலையாடிட்டு அந்த இடத்துல ஒரு நல்ல பேர் நமக்கு தேவையில்லை. அதாவது எந்த இடத்துல நம்ம எதிர்த்து கேள்வி கேட்கணுமோ அந்த இடத்துல சரியான கேள்வி நம்ம கேட்க செய்யணும், சரிங்களா? இதுதான் இந்த கவிதையோட சின்ன கருத்து. கவலைகள், அதாவது பார்த்திங்கன்னா கவலைகள், கவலைகள் எங்கேருந்து வந்தால் நமக்கு என்னங்க? புன்னகை நம்மக்கிட்ட தானே இருக்குது. கவலைகள் எங்கேருந்து வந்தால் நமக்கு என்ன? புன்னகை நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அதனால் ஆயிரம் பிரச்சனைகள் நம்மளை தேடி வரலாம், ஆயிரம் சிரமங்கள் நம்மளை தேடி வரலாம், ஆயிரம் கஷ்டங்கள் நம்மளை தேடி வரலாம். ஆனால் அந்த கஷ்டத்தை நம்ம வந்து வெளிப்பார்வையில் காமிக்கிறது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஆயிரம் கஷ்டங்களை நம்ம மனசுக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு ஒரு துளி நேரம் நீங்கள் சிரிப்போட வாழ கற்றுக்குங்க, உங்களோட கஷ்டங்கள் எல்லாமே பறந்து ஓடிடும். அதனால் ஆயிரம் கவலைகள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு துளி புன்னகை நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கின்றது தான் இந்த கவிதையோட சின்ன கருத்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. பொதுவாக எனக்கு பிடிச்சவங்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க மேலே நம்ம அதீத பாசம் வச்சிட்டோம் அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன் அவங்க மேலே மட்டும் நீங்கள் பாசம் வச்சுருக்கீங்க, அவங்கள மட்டும் நீங்கள் தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களை யாராவது நீங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களோட குழந்தைகளாக மட்டும் இருக்கட்டும், ஏன் தெரியுங்களா? அதுக்கு தான் பாரமும் தெரியாது, பாரமாகவும் இருக்க மாட்டாங்க, துரோகமும் செய்ய மாட்டாங்க. ஏன் சொல்லுங்கள்? குழந்தைகள் தெய்வத்துக்கு சமமானவங்க. அவங்க மேலே நம்ம ஆர்வம் உண்மையான ஒரு பாசம் வைக்கும்போது அவங்களுக்கு எதுவும் தெரியாது. பாருங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்க இந்த கவிதையை முழுசாகவே நான் சொல்ல விடலங்க, சும்மாவே இருக்க மாட்டேங்க. ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவர் இந்த உலகை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிமிடமும் யாரோ ஒருவர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கே தெரியாமல் நாமும் அந்த வரிசையில் நின்று கொண்டிருப்போம். நமக்கே தெரியாமல் நாமும் அந்த வரிசையில் நின்று கொண்டிருப்போம். வாழ்வோம் வாழ்நாளில் கருணையோடு. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து யாருக்கும் ஒரு பொன்னுதவி பொருளுதவி பண்ணாட்டி கூட நம்மளால் முடிஞ்ச உதவியை, அதாவது பார்த்திங்கன்னா யாருக்கும் இந்த பிறவி நமக்கு இந்த உயிர் நிரந்தரம் இல்லை. அதனால் நம்ம வாழும் காலகட்டங்களில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை யாருக்காவது நம்ம பண்ணணும், அதுவும் கருணையோடு வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த கவிதையோட சின்ன கருத்து. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு, உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையால் பதில் சொல்லாது, உன் வாழ்க்கையால் பதில் சொல். உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு உன் வார்த்தையால் பதில் சொல்லாதே, உன் வாழ்க்கையால் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே செல்வார்கள். உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலை குனிந்தே செல்வார்கள். அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம தலை குனிஞ்சோ இல்லை மன உடைஞ்சோ அப்படி நம்ம வாழக்கூடாது. நம்ம மனசுக்கு எது சரின்னு படுதோ, நியாயமாக நமக்கு எது நியாயமாக படுதோ அதன்படி நம்ம வாழ கற்றுக்கணும். நம்ம யாருக்கு எதுக்கு இங்கே பயப்படணும், நம்ம யாரை பண்ணணும் பயப்படக்கூடாது. நமக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய்யணும். ஒருத்தர் அவமானப்படுத்தினதுனால நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, அது நம்ம வாழ்க்கைக்கான தோல்வியாக போயிடும். அவங்க பேச்சை காது கொடுத்து கேட்காம நமக்கு எது சரின்னு படுதோ நியாயமான வாழ்க்கையை நம்ம வாழ கற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு நாள் தலை நிமிந்து நிற்போம், அவர்கள் தலை குனிந்து செல்வார்கள். அது வந்து சின்ன இதுதாங்க இந்த கவிதையோட சின்ன ஒரு கருத்து. குடும்பம், குடும்பம் கடவுள் நமக்காக பூமியில் அமைக்கப்பட்ட ஒரு சொர்க்கம். குடும்பம் நமக்காக கடவுள் பூமியில் அமைக்கப்பட்ட ஒரு சொர்க்கம். அதை சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்மளோட கையில் தான் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அழகான வாழ்க்கையை, அழகான ஒரு குடும்பத்தை கடவுள் நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்துருக்காரு அப்படின்னா இந்த பிறவியில் அதை நம்ம சொர்க்கமாக்குவதும் நரகமாக்குவதும் நம்மளோட கையில் தான் இருக்குது, புரியுங்களா? அதனால் நல்ல ஒரு வாழ்க்கையை கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு, அந்த வாழ்க்கையை இனிமையாக நீங்கள் வாழணுங்கிறது தான் இந்த கவிதையோட சின்ன ஒரு கருத்து. அதாவது பார்த்திங்கன்னா ஆழம் குறைவோ அதிகமோ நம்ம அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டும்தான், சரிங்களா? ஆழம் குறைவோ அதிகமோ நம்ம அடிக்க வேண்டியது நீச்சல் மட்டும்தான்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோதனைகள் ஒன்றோ பலவோ, நம்ம செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். சோதனைகள் ஒன்றோ பலவோ, நம்ம செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தான். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி உங்களுக்கு என்றைக்கு இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும்போது தான் இந்த கவிதையோட சின்ன கருத்து. நான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கவிதைகள் எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த கவிதைகள் எல்லாமே நானாக என் கைப்பட எழுதினது கிடையாது, புக்ஸை பார்த்து படித்ததும் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா என்னோடய காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க, அதாவது தினமும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸ் வைப்பாங்க இல்லைங்களா, அதனால் அவங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பேன். அதில் என்னென்ன ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க, அது என்னென்ன மாதிரி விஷயங்கள் அது இருக்குது அப்படிங்கிறத நான் நிறைய எடுத்து வைப்பேம்மா. அதில் எடுத்து அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லியிருக்கிற கவிதைகள் ஸ்டேட்டஸ் போட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே தெரியும். நீங்கள் ஸ்டேட்டஸ் போட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம இதை கூர்ந்து பார்த்து அதை நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும்போது நல்ல விஷயங்களாக இருக்கும்போது அது நாலு பேருக்கு போய் பலனடையுது அப்படின்னா அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இல்லைங்களா. அதுதான் அதுதான் இந்த கவிதைகள்லாம் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன இந்த ஒரு சில கவிதைகளில் உங்களுக்கு எந்த கவிதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அது ஸ்டேட்டஸாக தான் நான் பார்த்தேன், அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கவிதைகள் தான் நல்லா இருந்துச்சு, நீங்கள் சொன்ன வரிகள் இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு இன்றைக்கி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உடனே கொண்டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் தொடர்ந்து நாங்கள் வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா, ஒரு நாள் நீங்கள் சடைஞ்சது கிடையாது. கண்டிப்பாக நாங்களே வீடியோ போடலனா கூட என்னோடய காண்டாக்ட் நம்பர் உள்ளவங்க எல்லாருமே ஃபோன் போட்டு கேட்குறாங்க, ஏங்கம்மா வீடியோ போடல, ஏங்கா வீடியோ போடல, நீங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆதரவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா. மென்மேலும் நாங்கள் வளரணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் வீடியோ போடுவோம், தொடர்ந்து எங்களோட வீடியோலாம் பார்த்து எப்பவும் போல் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா சரிங்களா. நன்றி, வணக்கம்.